还能吃不了什么这那么多东西，那么暴露的，我舒服了呢，就得把这那暴露了。அது மட்டும் இல்லாமல் இந்த எச்சர் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எச்சோட ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அப்படி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக் உங்களுக்கு இந்த ஆட்டில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு நாலு பாக்ஸ் மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்போர்ட்ஸ் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபங்க்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது எது இதில் கனெக்ட் ஆகும்னா ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் அண்ட் ஸ்மார்ட் கம்பேபிலிட்டி, அதாவது ஸ்மார்ட் டிவிஸ் கம்பேர் ஆகும். இதோட மைக் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக இருக்குது, அதனால் நம்ம கால் பேசுகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ எந்த ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனும் இல்லாமல் கன்வே பண்ணுறதுக்காக இவங்க வந்து மைக் வந்து ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒன்று. ஸோ இதில் ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட கோட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த இயர்பட்ஸும் சரி அந்த இதுவும் சரி, இதோட வயரும் ரொம்ப திக்னஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வயர் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதுதான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்கும் வச்சுக்க முடியும். ஸோ இது சார்ஜிங் வந்து இவங்க தரமாட்டாங்க, நம்மளோட சார்ஜிங் பின் தான், இது ஒரு நார்மல் சார்ஜிங் பின் தான். ஸோ அதனால் நம்மளோட ஃபோன் சார்ஜர் தான் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து லோ ப்ரைஸ் அப்படின்றதுனால இதுக்கு சார்ஜர் அவங்க கொடுக்கல, நம்ம எக்ஸ்பெக்ட்டும் பண்ண முடியாதே நான். ஏன்னா வெறும் 180 or 140K வர ப்ராடக்ட் வந்து நம்மளால் எப்படி அவ்வளோ அமௌண்ட் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இவங்க வந்து இதுக்கு சார்ஜர் தனியாக கொடுக்கல. ஸோ நம்மளே தான் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட மேக்னெட்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. ஸோ மேக்னெட் நீங்கள் எந்த விதத்துலேயும் இது கீழே போட்டப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மேக்னெட் ஒட்டிக்கும். ஸோ பாருங்கள் இந்த மேக்னெட்டோட எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மேக்னெட்டோட பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இழுத்துக்கும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் நம்மளுக்கு ஒரு மூணு பட்டன். ஸோ நம்ம இப்போ இந்த மூணு பட்டன் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பட்டன் இருக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இதில் மொத்தமே மூணு பட்டன் இருக்குது. ஸோ இது தான் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதில் தான் அந்த ப்ளூடூத்தும் இருக்குது. ஸோ இது வச்சு தான் நம்ம ஈஸியாகப்போ நம்மளோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸோ இந்த பட்டன் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பட்டன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் கால் கட் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட மைக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிறது வந்து ஈஸியாக கன்வே ஆகும். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நார்மல் சார்ஜர் தான் அதுக்கு போட்டுக்க முடியும். இது சார்ஜர் தரமாட்டாங்க, நம்மளோட ஃபோன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒயர் எக்காந்துக்கு ஒன்றும் அறக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து இன்பில்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட கோட்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்னு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ லோ ப்ரைஸில் இது ஒரு பெஸ்ட் ஹெட்செட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஃபியூச்சர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர்ஸ் மொத்தமே திரும்பி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபியூச்சர்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எது எது கனெக்ட் ஆகும், இதோட பேட்டரி எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சைட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கம்பெனி. ஸோ அதனால இந்த ஹெட்செட் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகும், அது ப்ளூ அண்ட் ரெட்டில் பிளிங்க் ஆகிட்டுருக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணோடனே. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி திரும்பியும் பண்ணிங்கன்னா டபுள் மூணு வாட்டி ரெட் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். ஸோ இதோட ஹெட்செட் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி இது வந்து காட்டிகிட்ருக்கேன், ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ப்ளூடூத் போய்ட்டு ப்ளூடூத் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இதோட நேம் காட்டும். இதோட நேம் என்ன காட்டும் அப்படின்னா ப்ளூடூத் மியூசிக் தான் காட்டும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி காட்டுன்ட்டு. இதோடய பேர் என்ன வரும்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ப்ளூடூத் மியூசிக் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறப்ப இப்போது க்ளோஸில் பார்த்து காட்டுறேன். ப்ளூடூத் மியூசிக்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியராக. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா, அதை கிளிக் பண்ண உடனே பேரன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த பேரன் கொடுத்துருங்க. பேரன் கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகிறது நின்றுச்சு. ஸோ இப்போ லாங் பிளிங்க் ஆகும், ப்ளூ கலரில் லாங் பிளிங்க் ஆகும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு லாங் பிளிங்க் வந்து ப்ளூ கலர் கிடையும். ஸோ இப்போ நம்மளால் இது வச்சு நம்ம ஈஸியாக சாங்ஸ் கேட்க முடியும். இப்போது இந்த ப்ராடக்ட் வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.